ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒரு டிரைவ் போலாமா? நமக்கு ட்ரெய்னிங்ல சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம் என்ன? பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% கேரண்டீட். அம்மா சொல்றாங்க நான்லாம் செத்துருவேன், நீ ஏதாவது சொன்னீனா கண்டிப்பா அங்க வச்சே நான் செத்துருவேன். மேரேஜ் முடிச்சு படிச்சுக்கலாம் படிச்சுக்கிறாங்கிறாங்க, எனக்கு இந்த மேரேஜே இஷ்டம் இல்ல. இவ்வளவு ஒரு டிசிஷன் எடுக்கிற பொண்ணு ஏன் அன்னைக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் அவங்க சொல்ல முடியும், நீங்க ஏன் ஒத்துக்கினீங்க? எங்கேஜ்மெண்ட் பண்ண போற என்னோட பிள்ளைய போட்டு இப்படி அரட்டிட்டு இருக்கான், மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு இந்த இந்த ட்ரெஸ் நீ போடணும், நீ இன்டர்வியூ பண்ண போக கூடாது, யாரையும் பேசக்கூடாது, வண்டியில போறோம், கோயிலுக்கு போறோம், மாலை போறோம், என் கூட இவன் இருந்து ஃபேம் ஆகணும், இவனுக்கு அது மட்டும் தான் குறிக்கோள். ஒரு ஓரமா ஒரு சோஃபால அங்க போய் உட்காந்துருக்கு அப்படின்னா இவன் வந்து என் பக்கத்துல உட்காந்துருவான். இவன் எப்ப பார்த்தாலும் டச் தான், டச் தான் லவ், பிசிக்கலா இருக்கிறதான் லவ். அம்மா உடனே கேமரா ஆன் பண்ணிருவாங்க. பொண்ணு வேண்டாம் கூட பிறந்த தங்கச்சி வேண்டான்னு அண்ணன் நிற்கும் போது அவங்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க நான் யாரை எதிர்க்கணும் அவங்களே கூட வச்சுட்டு இருக்காங்க. யார் வேண்டான்னு சொல்லி நான் இவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணி இவ்வளோ போராடிட்டு இருக்கணும் என் லைஃப்பில், அவங்கள அவங்க ஃபேமிலி, அவங்க பையன், அவங்க மச்சான், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு 1 இயர் கூட கிடையாது, 8 மந்த் 9 மந்த் கூட இந்த எவனோ ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும் போது எனக்கு நீங்கள் தேவையில்ல அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன் ரீசெண்டாக. ஆனால் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, பொண்ணுக்காக நீங்கள் வந்துட்டீங்க, அதே நேரத்தில் பையன் இருக்காரு, மனைவி இருக்காங்க, நீங்கள் அந்த இடத்துல ஏன் ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் வந்து நம்ம பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எது உங்களை சொல்லுச்சு சார்? எதனால் வந்து தனியாக நீங்கள் வந்தீங்க? நான் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தேன், என் பொண்ணு பக்கம் தான் இருக்குது இருந்துச்சு. நயத்துக்காக குரல் கொடுத்தேன், ஆனால் என் வீட்டம்மா அதுக்கு யாரும் கேட்கலை. பிள்ளை அதான் அனாதையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எப்படி நான் வரட்டாலுமே பிள்ளை தனியாக வீட்டை விட்டே போயிருக்கும். அப்பவும் பிள்ளை தனியாக விட்டு விட்டு போகிறது நல்லது கிடையாது பிள்ளைக்குங்கிறக்க நான் கூட பிள்ளை கூடயே இருக்கிறேன். ஏன் அதை ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து கூடவே இருந்திருக்கீங்க? சரி, பிரிக்யா ஒரு பொண்ணா, சில விஷயம் அம்மாட்ட பேச முடியாது, பட் ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற போது அந்த பவர் உங்களுக்கு ஜாஸ்தி இருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேயே சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னும் போது கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் அங்கேயே அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் அதை தொடர்ந்து இவ்வளோ நாட்கள் நடக்குது? நான் பலமுறை சொல்லி பார்த்தேன், ஆனால் என்னுடைய வாய்ஸுக்கு வந்து என்கிட்ட பேசுகிறதே கம்மியாக பண்ணிட்டான். எப்போ பார்த்தா அந்த அந்த பையன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன சொன்னாலும் அவளுக்கு எடுபடலை. நம்ம எவ்வளவோ நம்ம அவளுக்காக நம்ம சொல்கிறோம், இதுதான் நியாயம், இதுதான் இது வேண்டாம்னா விட்டுருமா அப்படின்னு நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன். ஆனால் அவன் சொல்கிறது தான் அவளுக்கு மைண்டில் இருக்குது. அவன் தான் எல்லாம் அவன் தான் சில நம்ம சொல்கிறது ஒன்றுமே கேட்க மாட்டேங்க. ஆனால் இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ ஒரு டிசிஷன் எடுக்கிற பொண்ணு ஏன் அன்றைக்கி வந்து எங்கேஜ்மெண்ட் அவங்க சொல்ல முடியும், நீங்கள் ஏன் ஒத்துக்கினீங்க? ஒரு ஒரு மெச்சூர்டாக இருக்கிற கேர்ள் அந்த இடத்துல நீங்கள் ஃபைட் பண்ணி எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு எங்கேஜ்மெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் அந்த இடத்துல நடந்தது அந்த எங்கேஜ்மெண்ட்? ஸோ அந்த அப்போ வந்து பார்த்தோம்னா அப்போ சப்போர்ட் எனக்கு கிடையாது. அப்போ எங்கள் அப்பா நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படின்னா இந்த வீட்டில் இவன் இன்னும் எவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கான், அம்மாவை இன்னும் எப்படி அதை கைக்குள்ள வச்சிருக்கான், அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கல்யாணம் நடக்கணும்னு அம்மாவை எவ்வளோ கைக்குள்ள வச்சிருக்கான்னு அம்மாவை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ளஸ் என்னோட ஃபேஸ், அந்த என்னதான் ஒரு பொண்ணு என்னை வந்து நான் அவ்வளோ லவ் பண்ண அப்படி சொல்கிறவங்க வந்து நான் அப்படி பண்ணியே இருந்தாலும் என் ஃபேஸ் அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கணும் அண்ட் சுத்தமாக அது கிடையாது. அப்போது வந்து எங்கள் அம்மா வீட்டில் யாருமே சப்போர்ட் கிடையாது, ஃபுல்லாக சண்டை. எங்கள் அப்பா வீட்டில் வந்து யாரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாங்க, உங்கள் கதை உங்கள் வேலை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி தான். மொத்தத்தில் 2 பேர் வரும், எங்களுக்கு இருக்கிறது 4 பேர். இந்த 4 பேருக்காக நான் வந்து அது ஓகே சொல்லி நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான்லாம் செத்துருவேன், நீ ஏதாவது சொன்னீன்னா நான் கண்டிப்பாக அங்கே வச்சே நான் செத்துருவேன், நீ ஏதாவது அவங்க முன்னாடி எதுவுமே நீ சொல்லக்கூடாது, நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரே ஒருத்தவங்களை கூப்பிட்டோம், அவங்களும் வந்தோன்னு என்ன கேட்டாங்க, எதுக்கு பாப்பா இப்படி உம்முன் இருக்கா, அவளுக்கு பிடிக்கலையான்னு கேட்டுட்டாங்க எங்கள் அம்மாட்ட அன்றைக்கே. உடனே எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று இருக்கும், அந்த வீடியோவில் பார்த்தேன் தெரியும். எங்கள் அம்மா என் காதில் வந்து ஏதோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா, அவங்க உன்ட்டு என்கிட்ட கேட்காங்க உனக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்காங்க, அந்த அளவுக்கு நீ மூஞ்ச வச்சுட்டு நின்றுட்டு இருக்க, என்ன நான் இப்போ என்னை கொல்ல போறியான்ட்டு வந்து எங்கள் அம்மா என்கிட்ட காதில் சொல்கிறாங்க. சிரிச்சிட்டு நில்லு சிரிச்சிட்டு நில்லுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து சுத்தமாக சிரிப்பே இல்லை. எனக்கு எப்படின்னா டோட்டலாக சரி, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் ஆசைப்பட்டோம், அவங்களுக்கு மேரேஜ் முடிச்சு படிச்சுக்கலாம் படிச்சுக்கிறாங்கிறாங்க, எனக்கு இந்த மேரேஜே இஷ்டம் இல்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம படிச்சுட்டு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு படிக்கும்னா அது வேறு ஃபீல், அது இருக்கணும். முதல் பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கே போகும், பிடிக்கவே இல்லை அப்போ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நான் வந்து அந்த சோகத்தில் தான் ஃபுல்லாக நின்றுட்டே இருந்தேன். எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, எங்கள் அப்பா நான் நோட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க. அதனால நான் வந்து சரி ஓகே, இப்போ எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், யாராவது நம்ம சைடு மாறுவாங்க. கடைசி வரைக்கும் நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்ப்போம் யாராவது மாறுவாங்க, அண்ணன் மாறுவான், அம்மா அம்மா மாற மாட்டாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், அப்பா மாறுவாங்க, யாராவது ஒருத்தர் நம்ம சைடு வந்துட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எங்கேஜ் முடிஞ்சால் 3-4 டேஸில் வந்து எங்கள் அப்பாவே மாறிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவனை பார்க்காங்க என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது என்னடா பிள்ளைய போட்டு இப்படி அரட்டிட்டு இருக்கான் மிரட்டிட்டு இருக்கான் எப்படி சொல்லுவானா, இப்போ நீ எனக்கு இந்த இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், இந்த நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், இதை தான் இப்போ போட்டு என் கூட வரணும், வண்டியில் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், மாலை போகிறோம் அப்படி சொல்றது. உடனே அப்பா எதிர்க்கே ஃபேமிலி எதிர்க்கே பண்ணுவார். ஆ ஃபேமிலி எதுக்கே எங்கள் அப்பா பார்த்துட்டே இருப்பாங்க என்ன இவன் பாட்டுக்கு வந்து பண்ணுறான், உடனே நான் வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட முடியாது அப்படின்னு, எனக்கு எனக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ இதை போடணும், ஒரே சும்மா டாப் டாப்பாக போடுறேன், எனக்கு வெஸ்டர்ன் நிறைய வச்சிருக்கேன் அப்படி தான் போடுவேன், அது என்ன நீ இப்படி சொல்கிறேன், நான் என்ன அசிங்கமாக போட்டிருக்கேன், நீட்டாக போடுறது தானே செய்கிறேன், இப்படி ஓர பேசிட்டு நான் சொல்கிறதா நான் போடணும், ஏ என்ன நீ ஓர பேசுகிற, யார் முன்னாடி இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்கிறது, அது வந்து காமெடியாக வந்து சிரிப்பாங்க, ஆனால் அவன் சீரியஸாக சொல்லிட்டு இருப்பான். ஸோ வந்து இப்படிலாம் வந்து என்னை வந்து ஃபுல்லாக டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இவனோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா, ஃபேம் ஆகணும் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ரோட்டில் போனோம்னா காரில் போனோம்னா எல்லாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது காரில் போனோம்னா, உள்ளே யாரோ போகிறாங்க அவ்வளோதான் தெரியும், நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம்னு சுத்தமாக தெரியாது. ஆனால் பைக்கில் போனால் இவன் பின்னாடி அந்த பொண்ணு போகிறா, எல்லாருக்கும் தெரியணும், அப்படி தான் இவனுக்கு வந்து எல்லாரும் என் கூட இவன் இருந்து ஃபேம் ஆகணும், இவனுக்கு அது மட்டும்தான் குறிக்கோள் கடைசி வரைக்கும். இது ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தா இல்லை நடுவில் பிரிக்யா கிட்ட பழகும் போது அந்த ஒரு ஃபேம்ன்ற தாட் அவருக்கு வந்ததா? இவனுக்கு வந்து எப்படின்னா எப்படியாவது ஒரு இது இவளுக்கு நம்ம எனக்கு ஐ மீன் எனக்குன்னு அவனை கொடுத்துட்டோம் ஊரடிய பண்ணிட்டோம்னா இவளை வச்சு நல்லா வீடியோ பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா ஃபேம் ஆயிடலாம். இப்போ உண்மையாக இருக்கிற அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க கூட வந்து ரொம்ப டச்லாம் பண்ண மாட்டாங்க, நீட்டாக பண்ணுவாங்க, ஒரு அதில் ஒரு கேரிங் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், பட் இவன் எப்போ பார்த்தாலும் டச் தான் லவ், ஃபிசிக்கலாக இருக்கிறது தான் லவ், ஒரு எக்ஸ்பிரஷனில் காட்டுறது லவ்வே இல்லை அப்படிங்கிற மென்டாலிட்டி பிடிச்சவங்க. ஸோ இது ஒரு நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கண்டுபிடிச்சிட்டிங்க, கண்டுபிடிச்சிட்டேன் இவர் ஒரு டச்சாக இருக்கட்டும், இவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எதை நோக்கி போகுதுன்றது உங்களுக்கு அங்கேயே ஒரு சென்ஸ் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டேன். ஓகே, அந்த டைமில் எப்படி ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்ட்ராங்காக இந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்க? நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரச்சில சும்மா ஒரு லஞ்சம் முடிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற தாட்டில் தான் ரெண்டு பேரும் வெளியே வந்தோம். நாங்கள் எந்த பொருளும் எடுத்துகிட்டு வரல, நான் ஒரு பல ஒரு சட்டை போட்டுருந்தேன், அந்த சட்டையில் கிழிஞ்சிருந்துச்சி, பிரகன் என்னை அடித்து சட்டையை கிழிச்சதில் கிழிஞ்சிருந்துச்சி, பாப்பா ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் போட்டிருந்தான். எதனால் அடித்தாங்க அந்த வாக்குவாத டைம்? இவன் பாப்பா என்ன பண்ணுறான்னா, பாப்பா வந்து அகிம்ஸ்டா கல்யாணம் வேண்டான்னு திரும்பியும் சொல்கிறாளே, பூ வச்சப்பறம் வேண்டான்னு சொல்கிறாளே, அப்போ இவளை அடித்து தான் நம்ம பணியை வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அம்மாவும் பையனும் வந்துட்டாங்க. நான் நம்ம பிள்ளை வந்து இப்படி ஒருத்தனை கட்டாயப்படுத்தி கட்டி வைக்க வேண்டிய அளவுக்கு நம்ம பிள்ளை கிடையாது, இறுதி நம்ம தேவையில்லை நமக்கு, அது விட்டுருன்னு சொன்ன உடனே அப்பாவும் மாறுதாரு அப்படின்னு உடனே அவன் பிரகன் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு சொல்லி என்ன அடிக்கிறான், உன்னை பிள்ளையுடைய ஃபோனு பிடுங்குறாங்க, அவள் ஜுவல்ஸ் எல்லாம் கலத்திட்டாங்க, அவள் சட்டையெல்லாம் கிழிச்ச முடியெல்லாம் பிடிச்சி ஆஞ்சி அடித்து அவளை நான் அடிக்க விடாமல் பிள்ளையை தடுக்கிறேன், பிரகன் என்ன அடிக்கிறான், அதெல்லாம் ஏன் ரூம்குள்ளே வேறு ரூம்குள்ளே கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கோம், பாப்பா என்ன செய்ய நம்ம அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கேருந்து பெரிய ஒரு ராடு ஒன்று எடுத்துகிட்டு இந்த கதவை உடச்சிட்டு உன்னையும் கொல்லுவேன் அவளையும் கொல்லுவேங்கிறான் அவன். அப்போ நான் உன்னை காலையில் பத்து மணிக்கு அவன்கிட்ட ஃபோன் பேச ஆரம்பிக்கிறான், விடியோகால 3 மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரச்சலையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறா, நான் உன்னை கண்டுக்கவே இல்லை, அவன் அம்மா அம்மான்னு தான் சொல்கிறான். அம்மா அவங்க பேசுகிறாங்கன்றீங்க 10 விடியோகால 3 வரைக்கும்? இது ரொட்டீனாக 5 மாதமும் நடந்துகிட்ருக்கு. நான் சொல்கிறேன் உன் மைண்டு செத்து போகும், டெய்லி நீ ஸ்கூலுக்கு போக முடியாது. எடுத்து பார்த்தீங்கன்னா 40 நாள் வேணால் ஸ்கூலுக்கு போயிருப்பான், அவன் 10th பசங்க படிப்பு என்ன ஆகும்? என்ன வேலை செய்கிறாங்க அவங்க? கவர்மெண்ட் டீச்சர். ஓ 10th standard? ஆம். ஓ 9th 10th? ஓகே. அதுக்கு பிறகு சரி பாப்பாவா நம்ம சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க எல்லா கதையும் பூட்டி வச்சுருந்தாங்க, பின்னால் உள்ள டோர் மட்டும் ஓப்பனாக இருந்துச்சு. அப்போ நான் பாப்பா மட்டும் பின்னால் ஓடி கூட்டிக்கிட்டு வந்து பார்த்தா புல்லெட்டில் ஜாவி இருந்துச்சு, அது என்னோடய புல்லெட்டு தான், பிரகனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அப்போ அந்த புல்லெட்டை தூக்கிட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட தான் போனோம். அதுக்குள்ளே அங்கே ஃபோன் போட்டு மச்சாண்ணிப்பா உன்னை பிள்ளையை கொண்டு போயிட்டாங்கன்னொடனே அவர் வேறு தான் அங்கேருந்து வந்துட்டாப்புல, உடனே பிளேட்டை பிடிச்சி உடனே எல்லாத்திட்டுமே வந்துட்டாப்புல, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு சரின்னு இருக்குச்சு, இல்லை எங்கே இருக்கியா உடனே பிள்ளைய கூட்டிட்டு வா, இல்லை நடக்கிறது வேறு, இன்றைக்கி உங்கள் ரெண்டு வந்து நான் கொண்டுருவேன் இல்லைண்ணா அப்படி இப்படியே மறட்டான், வாங்கப்பா அப்படி அந்த சாதுவான பேச்சே கிடையாது. உடனே அவள் என்ன ஏழை அவனா அந்த பையில இந்த பையில நான் அப்படின்னு ரொம்ப மோசமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கே நான் பிள்ளைய கூட்டிட்டு போய் எங்கே நைட்டு தங்குன்னு தெரியல, புளிய முட்டியில் இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ரெண்டு பேரும் தேடி வந்துட்டாங்க, அந்த நாங்கள் இங்கே இருந்த மாதிரி சரியாக வராதுன்னு சொல்லி மாதிரி பைக் எடுத்துகிட்டு மாதிரி நான் வேளாங்கண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன் பிள்ளைய, அங்கே ஒரு 10 நாள் கிட்ட, அங்கே ஒரு 5 நாள் கிட்ட இருந்தோம். அப்போ இருக்கச்சில தான் சொல்கிறேன், நான் வெளியே வந்துட்டு பிள்ளைக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, இதை நுப்பாட்டு, அவன் இப்பவுமே இந்த பாட்டு இருக்குது, என்கேஜ்மெண்ட் ஆகி 5 நாளில் இந்த பாட்டு இருக்குது, இனி மேரேஜ் பண்ணி காலம் ஃபுல்லாக வாழப்புறவாக தான், நம்ம அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பிடிக்காத ரெண்டு மனசை நம்ம சேர்த்து வைக்கிற அவசியம் இல்லை, அவனுக்கு பிடிச்சிருக்கு அது ஓகே, உன் பொண்ணுக்கு பிடிக்கலை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் பொண்ணை நம்ம கட்டாயப்படுத்த வேண்டாம் விட்டுருன்னு எவ்வளோ சொன்னேன், நீ உடனே பிள்ளையை கூட்டிகிட்டு போதவா, நீ பிள்ளைய கூட்டிட்டு வானா திரும்பியும் கஸ்டடிக்கு கூப்பிட்டு வர சொல்கிறான், பிள்ளைய வந்து அவள் படிப்பு அவள் காலேஜ் விட மாட்டான், சர்டிஃபிகேட்ஸு பிள்ளையோட எல்லாத்தையுமே ஆப்பிக்கிடுவாள். அதுக்கு நான் வெளியே வந்த உடனே உசாராகி என்னுடைய பத்திரங்கள் வீட்டு பத்திரம் என்னுடைய லைசன்ஸு என்னுடைய துணிமணி என்னுடைய முக்கியமான என்னென்ன என்ன சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணிட்டான், ஒழிச்சு வச்சுக்கிட்டான்.
எதுவுமே தரமாட்டேன். என்கிட்ட சரண்டர் ஆகும். நீ கொண்டு வந்து பிள்ளைய கூட வரைக்கும் கொடுத்தாங்களா இல்லை அவங்க இது வரைக்கும் கொடுக்கல கொடுக்கல பிள்ளை போனை எடுத்து உடனே அதில் இருந்த ஜிபேலேருந்து ரூபாயை பொறுத்தையும் பாவா கொண்டுக்கும் பிரகன கூட்டுக்கும் மாத்தியாச்சு அந்த ரூபாயை. அதுக்கு பிறகு ஜெயசுரதி 44 பாப்பாவுடைய சேனல், பாப்பா சேனலில் தான் அந்த அப்புறம் அந்த பாஸ்வேர்டு நான் எல்லாமே ஓப்பனாக வைக்க சொல்லேன். ஆனால் அதை அவங்க அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க. டக்குன்னு பிள்ளையை அது பிள்ளைக்கு பாதிக்கக்கூடிய செயலை செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டா அப்படின்னா அதிலேருந்து பாஸ்வேர்டு தெரிஞ்ச உடனே இன்ஸ்டாகிராமை அவ பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க, பிரகன் பேருக்கு வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு யூடியூப்பையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க, போனையும் பிடிங்க அதில் உள்ள இதையும் எடுத்துக்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மூலகரப்பட்டிங்கிற இடத்துல நாங்கள் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு இதுக்கு இடையில் நிறைய டார்ச்சர், அதாவது கொலை மிரட்டல்னு சொல்லலாம். ஓ, பிள்ளைய கூட்டிகிட்டு வரலன்னா நடக்கும். இது யார் கொலை மிரட்டல் விட்டது? யார், அம்மா சைடா இல்லை? அம்மா, அண்ணன், அந்த பையன், எல்லாருமே அவங்க அந்தால நான் பிள்ளைய கொண்டு பாதுகாப்பாக வச்சுருந்தேன். அங்கேருந்து சொன்னதுக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க, எப்படி உங்கள் பாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குமா, நீங்கள் மூலகரப்பட்டிக்கு வாங்கன்ட்டு. ஆனால் வச்சு நான் ஒரு கேண்டிகாப்ட்டு என்னால் வர முடியாது, நான் கவர்மெண்ட் டீச்சர் வேறு, நீங்கள் நாங்கள் நீங்கள் தூத்துக்குடிக்கு இதை மாற்றுங்க அப்படின்னு, இந்த கேஸை தூத்துக்குடிக்கு மாற்றுங்க அப்படின்னாங்க. அப்போ அதுக்குள்ளே இந்த பையன் என்ன பண்ணுறான், இந்த பையனை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இவங்க தூத்துக்குடி ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் ரூபாய் ஏமாற்றி வாங்கிக்கிறதாகவும், அதனால் நாங்கள் வீட்டை விட்டு போயிட்டதாகவும் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே அப்போ நான் இங்கே வந்து எனக்கு தங்குற இடம் இல்லை, பிள்ளைக்கும் காலேஜ் போகணும், எவ்வளோ நாள் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும், அதனால் காலேஜுக்கு பிள்ளைய அனுப்பணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வீட்டை எடுத்து வாடகைக்கு இருந்துட்டு அங்கேருந்து காலேஜுக்கு அனுப்புகிறேன். மொத நாள் காலேஜுக்கு போகிறான். போன அன்னைக்கு காரை கொண்டுட்டு வந்து அந்த பையன் பிரகன் என் வீட்டம்மா எல்லாருமே காலேஜில் போய் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து காலேஜுக்குள்ள வந்திருக்கேன். வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழே இருந்தாங்க, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுங்க திட்டுறான், என்ன நீங்கள் அவளை மறைச்சி வச்சிருக்கீங்களா, அவளை எங்கே, அவளை எங்கே, அவளை எங்கன்னு கத்துறாங்க. உடனே அந்த பொண்ணுங்கெல்லாம் அழுதுட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி உங்கள் அண்ணன் உன தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். உடனே நான் எங்கள் அவன் தேடுறான், நான் எதுக்கு அவன் இங்கே வந்து தேடுறான்ட்டு எல்லாம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து சேஃபாரு சேஃபார்னு அவ்வளோ ஒரு இதாக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் எனக்கு என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு இல்லையோ, என் வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி அடிக்கிறாங்க என்ன, எனக்கு இங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ரெட் கலரில் ஆகிற அளவுக்கு எங்கள் அண்ணன் என்னை போட்டு மிதிச்சான். அதனால ஃபோட்டோ எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை கட்டி, இப்படி எங்கள் இது காலில் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இங்கெல்லாம் இப்படி இருக்குது, எங்கள் கழுத்தில் அப்படி இருக்குது, இங்கே கீறி இருக்காங்க பாருன்ட்டு எல்லாமே காட்டு. அதனால் அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க யார் சோஷியல் மீடியாவில் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க இந்த பொண்ணு எந்த அளவுக்கு போயிருக்கான்னு தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம சப்போர்ட்டை எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள கொண்டு போய் வச்சிட்டாங்க. எல்லாரும் ஃப்ரெண்டில் இருக்காங்க, நான் பேக்கில் இருக்கேன், எங்கள் அண்ணன் இவங்களெல்லாம் தாண்டி தான் என்னை வந்து பார்க்க வரோம். ஸோ உடனே இவங்க எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான், எல்லாம் என்ன பாய்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவன் வந்து நின்றுட்டு என்ன ரொம்ப ஓவராக சப்போர்ட் பண்ணுறீங்களான்ட்டு எங்கள் அண்ணன் வந்து என்னை போட்டு கெட்ட வார்த்தை அந்த காலேஜில் அசிங்கமான கெட்ட வார்த்தை போட்டு என்னை தொட்டுறான். எவ்வளோக்குள்ளே அசிங்கமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான, ஒரு காலேஜில் ஒரு தங்கச்சி இத்தனை வருஷம் இருந்திருக்குமே அவனுக்கு தெரியும் ஃபோர்ஸ் பண்ணோம் இந்த பிள்ளை வந்து இப்போ போயிருக்கு, அவங்களாம் நினச்சிருந்தா ஆக்சுவலாக விட்டுருக்கலாம், அவள் நம்ம பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அவங்க என்ன தான் மாற்றி மாற்றி ஒரு ஒரு சேனலில் ஒன்று ஒன்று சொன்னாலும் அவங்க மனசுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் தான் பண்ணோம் அப்படின்ட்டு. அதை ஊர் நம்புது உலகம் நம்புது அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அவர் கொண்டுட்டு வராங்களா, இவளை தப்பாக காட்டிடணும் அப்படின்னு கொண்டுட்டு வராங்க, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். இதில் இருக்கிறதே இவ்வளோ நாள் கூட இருந்து இவ்வளோ பாசமாக இருந்தோம்மா அம்மா கிட்ட அண்ணங்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்தோம்னு, அவங்களுக்கு தெரிஞ்சுமே ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் போயிட்டு என்னை விட்டுருக்கலாம்ல, சரி அவள் கொஞ்ச நாளில் வந்துருவா இந்த பிரச்சனை விட்டுருவோம், நம்ம சொல்லவே தேவையில்லை, என்ன ஊர் என்னென்னலாம் பேசிட்டு போகுது, பாப்பா வந்துருவா அவளுக்கு பிடிக்கலான்ட்டாங்க இவனை விட்டுருவோம் மொத்தம் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அங்கே காலேஜில் வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை, பிறகு நாங்கள் போலீஸை கூப்பிட்டு பிறகு என்ன நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனில் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவன் என்ன என்ன சொன்னான்னா, இந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டேன், அப்பா சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருந்தேன், நான் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டேன் அப்படின்னு. உடனே நான் வந்து மேம் விசாரிச்சாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சாங்க. ஸோ உடனே என்ன சொன்னோம் அப்படின்னா, நீ என்னம்மா ஏமாத்திட்டியான்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை மேம், அவன் எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தானா, சில ரெண்டு மூணு கோல்டில் இயரிங் வாங்கி கொடுத்துருப்பான், எங்கள் வீட்டில் இருக்குது, எதுவுமே நான் கேட்கல மேம், எங்கள் அம்மா கிட்ட எனக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னா அம்மா எனக்கு இதில் கோல்டு வேணும்னு அம்மாட்ட கேட்பேன். உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு அனுப்பிடுவாங்க, அவள் இது மாதிரி ரொம்ப ஆசைப்படுறா, அவள் ரொம்ப ஆசைப்பட்டு டாக் கேட்கா, அவள் ரொம்ப ஆசைப்பட்டு பைக் கேட்கா, என்னோட ட்ரீம்ஸ்லாம் நம்ம யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவான், கண்டிப்பாக அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவான், நம்ம வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணுவோம், அதை வந்து அம்மா தான் நம்மளுக்கு வந்து பூர்த்தி பண்ணணும். இன்னொருத்தன்ட்ட நம்ம கேட்கணும்னா அதை நம்மளே கேட்டுருவோம், வாய் தான் நம்மளுக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தா நம்மளே கேட்டுருவோம், இந்த பாருங்க எனக்கு இது வாங்கி தாங்கலன்ட்டு ஆசையாக கேட்போம், அவங்க பிடிச்சவங்க வாங்கி தராங்கன்னு. நான் அவங்ககிட்ட கேட்கறது கிடையாது, எங்கள் அம்மாட்ட கேட்பேன், உடனே எங்கள் அம்மா இந்த மாதிரி போட்டுறது, அவனே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறான் அது பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் அவங்களே வாங்கிக்கிறது கொண்டு வந்து நிப்பாட்டிடுறது, வேண்டாம்னு சொன்னோம்னா போட்டு கொன்று எடுக்கிறது. இந்த மாதிரி நான் மேம்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்குது மேம், அவன் எவ்வளோ என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து நான் வீட்டை விட்டு வரும்போது 1 லட்சரூபா எடுத்துட்டாங்க, நான் வந்து என்னோடய இதில் நான் என்னோட அக்கௌண்ட் நான் வந்து சம்பாதிச்ச காசு இந்த வீட்டுக்காக நான் கிட்டத்தட்ட 1-20 லட்சரூபா கிட்ட சம்பாதிச்சிருப்பேன் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம்.
ஆனால் அவங்க அதெல்லாம் இந்த வீட்டுக்காக போட்டேன், வீடு கட்டினதும் நான் தான் பாதி, இந்த கார் எல்லாமே நான் தான், கார்லாம் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் அவனை ஏமாத்திட்டேன்னு. கடைசியாக என் அக்கௌண்ட்ல வந்து 1,00,000 ரூபா இருந்துச்சு. நான் வீட்டை விட்டு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு என்னோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு தெரியும், அங்கே ஒரு ஜிபே அது யூபிஐ பின் எல்லாமே தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 1,00,000 எடுத்துட்டாங்க. அவங்க வாங்கி கொடுத்த கம்மல் வண்டி நாய் எல்லாமே அங்கே தான் இருக்குது. எதுவுமே என் கையில் நான் எடுத்துகிட்டு வரல, நான் ஏமாத்துறேன்னா. எதாக இருந்தாலும் அவனை அவனை என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கான அவனை லிஸ்ட் போட்டு தர சொல்லுங்கள், எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே மேம் அப்படியாமா எல்லாமே அம்மாட்ட தானே இருக்குன்னு அந்த பையனை கூப்பிட்டாங்க. தம்பி நீ என்னமோ வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறல்ல அந்த பிள்ளை காசுலேருந்து, நான் எல்லாமே ப்ரூஃபோடு காட்டிட்டேன், என்னோட அக்கௌண்ட்டை போய் எடுத்து காட்டிட்டேன். இந்த மாதிரி என் இதுலேருந்து எங்கள் அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் 1,00,000. அதையும் எடுத்து போய் காட்டிட்டேன். உடனே காட்டினோடனே இந்த மாதிரி அவள் காசு எடுத்திருக்காங்க, அவன் அம்மா கிட்ட தான் அவன் காசு இருக்குது, நீ எவ்வளோ காசு கொடுத்து அங்கே வாங்கிக்கோ, என்ன பொருள்லாம் கொடுத்தவங்க அவங்க அம்மாட்ட இருக்கு, நீ வாங்கிக்கோப்போ இந்த பிள்ளை லைஃப்பில் நீ தலையிடக்கூடாது, அந்த பிள்ளை காலேஜ் போகணும், அந்த பிள்ளை படிக்கணுங்குது, நீ அவள் அந்த பிள்ளை உன்னை லவ்வே பண்ணிருக்கட்டுமே, அவள் வேண்டான்னு வந்துட்டு இதுக்கு முன்னே அந்த பிள்ளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட எழுதி வாங்கினாங்க, அவனுக்கு எனக்கு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. நான் உடனே வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு எழுதி கொடுக்க மாட்டேன். இவங்கெல்லாம் இப்போ போயாச்சு அங்கே போலீஸ் ஸ்டேஷன், அவன் எழுதி கொடுக்கல பதிலுக்கு, இவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுக்கல. ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, இன்னும் எப்படியாவது டார்ச்சர் பண்ணி இவளை அடைஞ்சிடலாமா, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாமான்னு அவன் மைண்ட் செட் கடைசி வரைக்கும். எங்கள் அம்மாவுக்கு அதை அது கூட எழுதி கொடுக்காம அவன் போயிட்டான். உடனே போலீஸ் மேம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்னமோ பண்ண முடியும், எழுதி கொடுக்காம போயிட்டானே அப்படின்னு விட்டாச்சு. இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இவ்வளோ நடந்துருச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க வீடு கூட இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடு இருந்தீங்க, அங்கேயும் வந்துட்டாங்க, இப்போ இந்த வீடு மாறி இருக்கீங்க, இங்கேயும் வந்து ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணிட்டு உங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்றீங்க. இவ்வளோ ஒருத்தருங்க வந்து காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வீட்டில் தான் இருக்கு, அவங்க தரவே இல்லை. ஓகே, இது இங்கே வந்து எடுத்தது என்ன, இங்கே வந்து எடுத்ததுன்னா என்னோட ஐடி கார்டு பெறவு, என்னோட நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த என்ட்ரன்ஸில் ரூம் இருக்கும், அங்கே தான் நாங்கள் துணி கலசி காய போட்டிருந்தோம். ட்ரெஸ் அதெல்லாம் சைல்டிஷ்ங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, செப்பல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து அங்கே தான் அந்த பேக் ஆக்டிவாக வண்டி வச்சுருந்தோம், அதையும் அதையும் எடுத்துகிட்டு எங்கே போனாங்கன்னே தெரியாது. எங்கேயும் இப்போ எங்கள் அப்பா கிட்ட ஒரு வண்டி இருந்துச்சு, இப்போ நாங்கள் திரும்ப செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கியிருக்கோம் எங்களுக்குன்னு. ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து எதுலேயுமே வந்துடக்கூடாது, நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு இது வாங்குவேன், அதை எடுத்துகிட்டு போயிடுது. திரும்ப நான் அது வாங்குவேன், அதையும் எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ தனியாக வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 6 months. 6 months இருக்குமா? இப்போ என்ன தான் டிசைட் பண்ணியிருக்கு? ஏன்னா அவங்களும் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு வேளை ஒரு ஒரு வாரம் கேப் விட்டால் அவங்க மனசு மாறுமோ, பொண்ணை வீட்டுக்காரை நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த டிசிஷன் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை, இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் இவங்களும் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, நான் திருப்பியும் வந்து போகிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்ற முடிவில் இருக்காங்க. அப்பாவா ரெண்டு சைடுமே இருக்கீங்களே, என்ன உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கு இப்போது? இப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த பையன் தான். அந்த பையன் வந்து என் வீட்டம்மா விட்டு போயிட்டாலே எங்கள் வீடு ஒன்று சேர்ந்துடும், அவங்க ஃபேமிலியும் அந்த பையனும் சேர்ந்து இனிமேல் இந்த குடும்பத்தை நீ டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, உனக்குன்னு ஒரு வேலை வேறு வாழ்க்கை இருக்குது, பிடிக்காத பிள்ளைய வச்சு நீ ஒன்றும் வாழ முடியாது, உனக்கு நீ என்னத்தை சாதிக்க போகிற அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை சொல்லி அவனை வேற ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுத்து எங்கள் வீட்டிலேருந்து அவனை வெளியே எடுத்துட்டாலே எங்கள் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பொண்ணு இல்லைன்னு நான் செத்துருவேன் அப்படின்னு நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறான். என் வீட்டு அவன் பாப்பா கிடைக்கலன்னு செத்துருவாங்க அப்படின்னு, பாப்பாவை கட்டி வச்சா பாப்பா செத்துருவாள், நீ என்ன செய்ய போகிறான்னு கேட்டேன். ஒன்றும் அதுக்கு பதில் இல்லை, அவன் செத்துருவானேங்கிறதுக்கு தான் பதில் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து ஒரு பர்சனல் லைஃப்பை வந்து என்னமோ ஒரு பெரிய ஃபிலிம் மாதிரின்ட்டு ப்ரூஃப் போடுறேன் அவள் இப்படி சிரிச்சா அப்படி சிரிச்சான்னு ப்ரூஃப் போடுறேன். அது ஒன்றுக்கு பின்னாடி இது இருக்குது. எனக்கு ப்ரூஃப் போட எனக்கும் இருந்துச்சு, ப்ரூஃப்லாம் என்கிட்ட என் ஃபோனில் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சொல்ல, நீயும் ஒரு ப்ரூஃப் போடுமா, நீயும் ஒரு ரெக்கார்டு போட, நீயும் ஒரு ஃபோட்டோஸ் போட அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு இந்த ப்ரூஃப்லாம் கொடுக்க இது இல்லாதது என்னென்னா, நான் என் ஃபோனெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு என்னோட நான் எப்படி உருன்னு இருந்தேன், என்னை அடித்தது, நான் அடி வாங்கி என் கையில் இருக்கிறது, என் காலில் இருக்கிற தழும்புகள் அதெல்லாம் என் ஃபோனில் இருக்குது. ஸோ அதை வந்து என்னால் ப்ரூஃபாக வெளியே காட்டவும் முடியலை. ஸோ வந்து அதான் இந்த ப்ரூஃப் இல்லாதது காரணம் வந்து என்கிட்ட வந்து அந்த ஃபோன் கிடையாது, என் ஃபோன் இல்லை, என்கிட்ட எதுவுமே கிடையாது என்னோட. அண்ட் இதை பார்க்குறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என்னோட ஸ்டடீஸ் மெட்டீரியலையாவது வாங்கி தர சொல்லுங்கள், என்னோட அந்த மார்க் ஷீட், என் 11th 12th அந்த மார்க் ஷீட்லாம் வீட்டில் தான் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அதையாவது எனக்கு வந்து ஒரிஜினலாவது கிடைச்சோம்னா நான் அடுத்து வந்து இன்னொன்று எக்ஸாம் அடுத்து பேங்க் எக்ஸாம் போனாலும் என்னோட மார்க் ஷீட் தேவைப்படும். ஸோ அது எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் அதையாவது கொடுக்குற மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லை இப்போ அந்த அவர் அப்படின்ற நபரை பற்றி நான் உங்களுக்கு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால் நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகிறான். பட் இதுக்கு முன்னாடியிலேருந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா கொஞ்சம் ஏர்லியாக உங்களுக்கு மேரேஜ் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் அம்மாவுக்கு இருந்ததா? அம்மா அது ஏன் எதனால் அது அம்மா வந்து எதுக்கு அது இருக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கேன், எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் நிறைய பேர் வந்து சொல்கிறது. ஆனால் நான் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா ஊர் பேசும் அதுக்காக நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, நம்ம லைஃப் நம்ம கையில் இருக்குது. உங்கள்கிட்ட நான் சின்ன பிள்ளைலேருந்து சொல்கிறது என்னென்னா, நான் ஸ்டடிஸ் பண்ணணும், நான் படிக்கணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது ஒன்று எடுக்கணும், எக்ஸாம் எழுதி. நீங்கள் எதுக்குமா இப்படி மேரேஜ் மேரேஜ் ப்ரெஷர்
ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு அம்மா கண்டிப்பாக ஒரு நல்ல பையனை பார்த்துருவேன் நல்ல பையனை பார்த்துருவேன்னு, லைக் நான் டென்த்து படிக்கும் போதுலேருந்து ஒரு ஒருத்தனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்கக்கிட்டலாம் எப்படின்னா, அவங்க முதல் நாள் வரும்போதே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவேன், இந்த மாதிரி கிடையாது எங்கள் அம்மா வந்து கூட்டு வந்துட்டாங்க, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா, எங்கள் அம்மா வந்து பேசினாங்க நான் பேசல, அந்த மாதிரி நான் சொல்லிடுவேன். அண்டு வந்து இந்த பையனையும் வீட்டுக்கு வரும்போது அப்படி தான் சொன்னேன். ஆனால் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி பையன் பார்த்துருக்கேன், நீ அவங்ககிட்ட வந்து அவன் கால் பண்ணுவான் பேசுன்ருக்காங்க. நான் அவன் கால் பண்ணோடனே நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் அப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்து 2-3 மந்த்ஸ் இருக்கேன், அவ்வளோதான் போயிருப்பேன், எனக்கு அழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இப்போ தான் நான் வந்து ஆல்ரெடி டென்த்துலேருந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி வருவாங்க நான் அவங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவேன், இப்போ தான் எனக்கு காலேஜ் நான் சேர்ந்துருக்கேன், இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கான்சன்ட்ரேட்லாம் பண்ண முடியாது, தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னு அழுது அவன்கிட்ட சொல்கிறேன். அந்த என்னோட நான் பேசினது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியாச்சு. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, பட் இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இந்த ஒஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. லைக் வந்துட்டு என்னன்னா, நான் பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சென்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு. என்னை எதுக்கு எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாமே கேட்காங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து இல்லை, எப்போவுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அவன் கேரக்டர் எப்படின்னு நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணிட்டானா, அப்படி எங்கள் அம்மாக்கு சென்ட் பண்ணிட்டான். உடனே எங்கள் அம்மா வந்துட்டு நீ இப்படி தான் பேசுவியா, உனக்கு பிடிச்ச பையன் இப்படி தான் பேசுவேன்னு எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எல்லோரும் போட்டு என்னை சம்மாடி. எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, எங்கள் அப்பா இந்த ஃபிஷிங் ஹைப்பர்னு ஒன்று இருக்கும் அங்கே போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இந்த வீட்டில் நடக்கிறது. நானும் சொல்ல மாட்டேன், சொன்னோம்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வருமோ, அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வருமோ அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் கான்ஷியன்ஸாக இருந்துட்டு அப்படியே இருந்துருவேன். நான் லவ் பண்ணேன்னு போட்டிருப்பேன், நான் லவ்வே பண்ணல, அதான் உண்மை. இப்போது அந்த லவ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இவங்க லவ் பண்ணுறாங்களோ இவங்களோ பிடிச்சி தான் பண்ணாலும் சில வீடியோஸ், இப்போ நானே சொல்கிறேம்மா, நானே சில வீடியோஸ் பார்க்கும்பொழுது என்ன இவங்க சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு வீடியோவில் வந்து கோபமாக உள்ள போகிற மாதிரியும் இருக்குது உங்களோட வீடியோஸில் நான் பார்க்கும்பொழுது. அந்த இடத்துல இருந்தது நீங்கள் மட்டும்தான், அதனால் அது எப்படி அந்த ஒரு வீடியோவில் சிரிச்சிருக்க மாதிரி இருக்கீங்க, ஒரு வீடியோவில் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது, அது எப்படி நடந்தது? இப்போ அது எப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னா, இப்போ ஒரு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலுமே நான் இப்போ ஒரு ஓரமாக ஒரு சோஃபாவில் அங்கே போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இவன் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருவான், பக்கத்தில் உட்காந்துனே நான் வந்து உருன்னு தான் இருப்பேன், நான் வந்து அவனை டச் கூட பண்ண மாட்டேன். பட் அவனுக்கு வந்து அந்த கேரக்டர் இப்படி ஒரு மாதிரி டச்சு எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கையை மேலே போடுறது, கையை பிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. நான் என்ன பண்ணுவேன்னா, உருன்னு உட்காந்து இப்படியே இருப்பேன், எங்கள் அம்மா உடனே கேமரா ஆன் பண்ணிடுவாங்க. ஆ பாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் கேஷுவலாக இருங்க, அம்மா வீடியோ எடுக்கணுவாங்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது, நீ நான் அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கு சரி, நான் உருன்னு இருந்தானா அதை காட்டி காட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி தான் இருப்பியா இப்படி தான் இருப்பியா. உடனே நம்ம சிரிச்சிட்டோம்னா அந்த வீடியோவை போட்டுறது. சில வீடியோஸில் ஒன் டைம் எடுத்துருப்பாங்க, அதில் உருன்னே மூஞ்சி வச்சுருப்பேன். இந்த வீடியோவில் மொதல் எடுக்கும் போது கொஞ்சம் உருன்னு இருந்தோடனே அதை கட் பண்ணிவிட்டு நான் சிரிக்கிறத மட்டும் அவங்க போட்டுக்கிறது. அந்த மாதிரி சில வீடியோலாம் அந்த ஜூஸ் கொடுக்குற மாதிரி, அது இல்லாமல்னா அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியும், புடி புடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவன் பிடிக்கவே மாட்டான், ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிறது. அந்த மாதிரி எங்கள் அம்மா எப்படின்னா இப்படி தான், ஒரு 10 வீடியோஸ் எடுக்காங்கன்னா அதில் வந்து ஒரு வீடியோவில் நான் லைட்டாக ஏதாவது ஒன்று சிரிச்சிருப்பேன், அதுவுமே ஃபேக்காக தான் இருக்கும். என்ன நல்லா என்னை புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அது தெரியும், இந்த பொண்ணு உண்மைக்கு சிரிக்கலாம், அவள் உண்மையை இப்படி சிரிக்க மாட்டான்ங்கிறது நம்ம கூட நல்லா பழகிறவங்களுக்கு தெரியும். பட் வந்து அந்த வீடியோ வந்து டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் தோணும், அந்த மாதிரி நல்லா சிரிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு. பட் அந்த வீடியோ கொடுக்குற ஒரு ஒரு வீடியோக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும், நீங்கள் இப்போ எந்த வீடியோ என்கிட்ட காட்டாலும் அதுக்கு வந்து இது இத்தனை இப்படி தான் நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சுன்னு அதை சொல்லுவேன். அப்படி தான் எங்கள் வீட்டில். இப்போ எத்தனையோ மாப்பிள்ளை, அதாவது 16 வயசுலேயே வந்து போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து நிறைய மாப்பிள்ளை உங்களுக்கு கட்டணும் பார்த்துருக்காங்க, அதே தான் இன்றைக்கும் நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது, ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் மாப்பிள்ளை மட்டும் இவ்வளோ அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கட்டி தான் ஆகணும் அப்படின்ற, இப்போ எத்தனையோ மாப்பிள்ளை வேண்டான போது விட்டுருந்தாங்க, ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் மாப்பிள்ளை மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இவ கட்டியே ஆகணுன்ற ஒரு பிடிவாதமாக இன்னிய வரைக்கும் ஏன் இருக்கிறாங்கன்றது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? அது என்னென்னா, இவனை வந்து பாப்பா வந்து அவன் நம்பவே இல்லை, பாப்பாவை நம்பாமல் அவன் எப்பவும் பார்த்தாலும் பாப்பாவுக்கு பின்னாலே ஒரு ஆளை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் பாப்பாட்ட பேசினாலும் அதை ஒரு ஆள் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் பாப்பாட்ட என்னத்தை உண்மையை பேசினாலும் பாப்பா என்ன சொல்கிறாலோ அதை இன்னொரு ஆள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும், அந்த ஒளிவு முறை ரெண்டு வத்துக்குமே அந்த இது இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அது வந்து வாழ்க்கைக்கு செட்டாகவே ஆகாது. ரொம்ப பொசசிவோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு பொசசிவ்னு இல்லை, எப்படி சொல்ல, ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பாசிட்டிவ்லாம் இல்லை உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக வந்துட்டு இருந்துச்சு, ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷனாக வந்துடுச்சு. ஒரு ஜீன் பேண்ட் போட்டு இவ்வளோ டாப் போட்டோம்னா அந்த மாதிரி போடக்கூடாது, சுடி டாப் மட்டும்தான் போடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்லாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரமிச்சு, நீ வந்து இந்த ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகக்கூடாது, நீ இன்டர்வியூ பண்ண போகக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, நீ டான்ஸ் வந்து அடிக்கும் வீட்டுக்குள்ளே வந்து டான்ஸ் அடிக்க போஸ்ட் பண்ணிக்கோ, அதுவும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். பிறகு இந்த ட்ரெஸ்ஸில் என்ன கழுத்து இப்படி இறங்கியிருக்கு, நிறைய இது வர ஆரம்பிச்சு. எங்கள் அம்மாட்ட என்னம்மா என்ன நீங்கள் ஃபேமிலி அம்மா அப்பா பார்த்து ஓகே சொல்கிற வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன், என்னம்மா நீங்களாம் ஓகே சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் கரெக்டாக தெரியுது, இவன் கண்ணுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, அவன் நீ சொன்ன அவங்க சொல்லுபடி கேட்டு நடந்துக்கோ, எப்படிம்மா நீங்கள் உங்களே தாண்டி நான் உங்களை தாண்டி அவனை நினைக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறது எனக்கு எப்படி கேட்டுக்கணும் முடியும், இல்லை நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீ அவனை தான் கெட்டிக்கணும், நீ அவன் சொல்கிறபடி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இது உங்கள் அம்மாட்ட சொல்லி உங்கள் அம்மாவில் புரிஞ்சிக்க முடியல,
அது வந்து என்ன உன் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறாம்மா, பொசிசிவ் உன் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறான், நீ வந்து அதை இதை எடுத்துக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் அப்படி கிடையாது, டோட்டலாக வர உனக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுக்கோ, எதுனாலும் போட்டுக்கோ, யா என்னனாலும் பண்ணிக்கோ, என்னது எங்கே கூப்பிட்டாலும் போய்க்கோ, ஆனால் நீ வந்து எனக்கு வந்து பாஸ் மார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. போக போக நான் வந்து எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல சொல்ல இவளுக்கு இதெல்லாம் கட் பண்ணோம்னா தான் இவள் என்ன பண்ணுவா, நம்ம கால் அடிக்க வருவா. இவள்கிட்ட வந்து காலேஜ் இவளுக்கு அனுப்பக்கூடாது, அடுத்து இவளை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், அவார்ட் ஃபங்க்ஷன் இன்டர்வியூ இதெல்லாம் அனுப்பாமல் இருந்தோம்னா என்னை அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம கால் அடிக்க வந்து நிற்பா அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க. பட் நான் வந்து அதெல்லாம் பெருசாக எடுக்கல, எனக்கு நான் எவ்வளோ எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியும். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இன்டர்வியூ எடுக்கிறதுனால நான் பெரியாள் அப்படின்லாம் கிடையாது, எனக்கு நான் எப்படின்னு கரெக்டாக தெரியும். அதனால் நான் அதெல்லாம் ரொம்பலாம் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒன் மந்த்ல கல்யாணம், டூ மந்த்ல கல்யாணம், அங்க வந்தவங்க எல்லாரும் கேட்கறாங்க என்னைக்கு கல்யாணம் டேட் சொல்லுங்கன்னு கேட்காங்க. என்கிட்ட என்னன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்னன்னா எனக்கு அதெல்லாம் முடியவே இல்லை டக்கு டக்குன்னு. ஆக்சுவலி இது செகண்ட் இயர் கூட கம்ப்ளீட் ஆகல, ஸ்டார்டிங் தான் செப்டம்பர், அந்த செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அப்படி கேட்கும் போது எனக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல தோணல, இல்லை நான் ஸ்டடிஸ் முடிச்ச பிறகு தான் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொன்னேன். எங்க அம்மா அங்க இருந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோடய சொல்றாங்க, உன்னை ஏதாவது பேச சொன்னா பெரியவங்க விஷயத்த இதுக்கு தலையிடுற, உன இப்போ பேச சொன்னா உனக்கு எப்போ அங்கே கல்யாணம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கமா, நீ எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க, இப்போ காலேஜ் முடிச்ச பிறகு சொல்ல சொன்னமா, எங்க அம்மா என்ன திட்டுறாங்க. கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி தான், அப்போ உங்ககிட்டயே ஒரு ப்ரூஃப் இருந்தாலும் நான் ஆஃப் கேமில் ஒரு ப்ரூஃப் அப்பா காட்டுந்தை பார்த்தேன். ஸோ ஸோ தெரியுது உங்ககிட்ட சில விஷயம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நானும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் சொல்லும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், எல்லாருக்குமே படிப்பு ரொம்ப முக்கியம், நீங்கள் எதில் வேணால் விளையாடுங்க, பட் அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அவர் ஒரு சில ஒர்க் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஐ திங்க் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேமிலி எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக நீங்களாம் ஒன்று சேர சான்சஸ் இருக்குது, பட் ஸ்டில் அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நானும் வைக்கிறேன் இந்த இடத்துல. திருப்பியும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்காக நான் பேச முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஒரு டிரைவ் போகலாமா? நமக்கு ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்ன? பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% கேரண்டீட்.